காலிஃப்ளவர் வறுவல் பண்ணிக்கலாம். அரை கிலோ காலிஃப்ளவர் நான் சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊறிட்டுருக்கு. அதில் பூச்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா சுடு தண்ணியில் உப்பு போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவுனீங்கன்னா அதில் இருக்க பூச்சியெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ நம்ம தாளிச்சு விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், இதை வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள், அடுத்து மல்லித்தூள் 1, 2, 3, இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், இதை வதக்கிடுவோம். இந்த மாதிரி தக்காளி மசாலாலாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு இப்போ இதை கலந்துருவோம். நல்லா கலந்தாச்சு, இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டாச்சு. தண்ணி வற்றி நல்லா வேகட்டும், ஒரு 8 நிமிஷம் கிட்ட வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்க நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றி காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ நம்ம மிளகுத்தூளெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பச்சைவாடை போகிறதுக்காக நல்லா வதக்குவோம் பார்த்திங்களா, அதுலேயே இருக்கிற தண்ணியுமே நல்லா வத்திரும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. காலிஃப்ளவர்னு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சாதத்துக்கு சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அதே சமயம் நீங்கள் சப்பாத்திக்கு இது சைடிஷாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் காலிஃப்ளவர் மசாலா செஞ்சு பாருங்கள், சப்பாத்திக்கும் சரி சாதத்துக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.